இந்த இப்போ இதே கதையை வந்து சூப்பர் குட்ல பண்ணியிருந்தேன்னா எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, என்னடா இதெல்லாம் ரீலை வந்து மாற்றி விட்டா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 பன்னெண்டு ரீல் இருக்குன்னு வச்சுங்க, முதல்லலாம் என்னடா இது ஃபஸ்ட்டு செகண்ட் ரீலில் ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி இருக்குது, அதுக்கப்புறம் தேர்ட் ரீல், அப்புறம் ஃபிஃப்த் ரீல் போடுற மாதிரி இருக்குது, அப்புறம் எயித் ரீல் வருது. ஸோ இந்த மாதிரி நிச்சயமாக ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பார், ஒரே குழப்பமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். பட் எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஐ குட் டேக் உடனே இப்போது ஏற்கனவே எல்லாருமே சேர்ந்து இந்த கதையை வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த கதையை வந்து என்ன சொல்கிறாங்களோ அது டெலிவர் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா பாதி பேர், பாதி ப்ரொடக்ஷன்லேருந்து இருக்கிறவங்க வந்து ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, அது கதை ஒன்று லவ் ஸ்டோரியாக ஆரம்பித்து அது அப்புறம் அது வந்து ஒரு சைக்கோ லவ் ஸ்டோரி ஆகிடும், அந்த லெவலுக்கெலாம் வந்து கதைலாம் மாறி இருக்கு. ஸோ அது பிகாஸ் நிறைய படங்கள் வாரம் வாரம் ரிலீஸ் ஆகுது, ஸோ அதுலேருந்து வர சீன்ஸு, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கும் ஒரு சில ஒரு சரி ஏண்டா நம்ம கொஞ்சம் ரன் ஆஃப் த மில் ஃபிலிம் பண்ணக்கூடாது, அதெல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சொல்லுவாங்க நிறையா இந்த மாதிரி சாங் வேணும், இந்த மாதிரி இது வேணும், அந்த மாதிரிலாம் சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஆக்டராக நமக்கு வந்து நிறைய ப்ரெஷர் வரும். முதல்ல ஒரு பெரிய லைக் இன்னும் அந்த பேர்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே இந்த ராம் கற்று தமிழ் அப்படிலாம் அப்போல்லாம் எனக்கு பெருசாக பேர்லாம் இல்லை, ஒரு ஆக்டராக என்ன நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஒரு அந்த பேர் வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி கதைகள்லாம் நாங்கள் சொன்னோம். பட் அந்த டைமில் படங்கள் பெருசாக பண்ணலை. இஃப் யூ சி ராம் வந்து மொத்தமாகவே வந்து அந்த தியேட்டரில் ஒரு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் சொன்னாங்க. ஸோ தியேட்டருக்கெலாம் நான் போயிருக்கிறேன், போனவுடனே போய் என்னடா 6:30 ஆயிடுச்சு இன்னும் ஷோவை போடாமல் இருக்கிறீங்களே சார், ஷோ கேன்சல் ஆயிடுச்சு சார், அந்த லெவலுக்கெலாம் வந்து கொஞ்சம் மொக்கெல்லாம் வாங்கியிருக்கிறோம். பட் அதுக்கப்புறம் அந்த தமிழ்நாடு தியேட்டர்ஸ் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்லாம் போனதுக்கப்புறம் சார் மக்களோட பல்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படங்கள் பண்ணுங்கிறது தான் நிறைய கொஞ்சம் இந்த மாதிரி படங்கள்லாம் கோ அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தோம். பட் இப்போ சிசி ராம் கற்று தமிழ் அந்த மாதிரி படங்கள்லாம் யாரும் அந்த டைமில் யாரும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் கேட்டாங்க பிளாக் பார்ட் 2 எப்போ எடுக்கிறீங்கன்னு, அப்போ டேரக்டர் வந்தால் தான் 2 பார்ட் இருக்குது அப்புறம் எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கலாய்ச்சிட்டு இருந்தார். பட் எங்கள் வீட்டிலே நிறைய பேர்லாம் கேட்குறாங்க சார் இந்த மாதிரி பிளாக் பார்ட் 2 எப்போ எடுக்கிறீங்கன்னு. அது இல்லாமல் நிச்சயமாக பார்ட் 2 எடுத்து தான் ஆகணும், ஏன்னா நீங்கள் 2 ஃபிலிம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே காலங்காத்தால எழுந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறோம், போயிட்டு 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் கொடுக்குறோம்னா நல்ல படம் கொடுக்கணும் தான் போகிறோம். நீ இந்த படம் எப்படியாவது ஓடவே கூடாதுன்னு சொல்லிலாம் யாரும் எந்த படத்துக்கும் போகிறதில்ல, எல்லாரும் அந்த எஃபர்ட் எடுக்கிறோம் டு டூ எ குட் ஃபிலிம். அது அந்த அந்த காலகட்டத்துக்கு எப்படி நாங்கள் வந்து அந்த சிங்கில் இருக்கோமா அண்ட் பட் ஒன் திங் இந்த வித் ஆல் த லைக் திங்ஸ் ஒரு 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 நல்ல ஃபிலிம் க்ரூவோட ஒர்க் பண்ணதில் வந்து உண்மையிலே ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ ஐ ஷுட் தேங்க் எவ்ரி ஒன் இந்த ஹோல் யூனிட்டில். அண்ட் கோகுலுக்கு வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு லைவ் ஷோ போயிருந்தோம், அது பிரியா எல்லாருமே வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் அந்த மழை காரணத்தினால எங்களால் அந்த லைவ் ஷோவை இது பண்ண முடியல. பட் அந்த லைவ் ஷோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் இது. நிறைய பேர் வர சொல்லியிருக்காங்க நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு, எனக்கு படம்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கிறேன், நான் சாதாரணமாக தான் நடித்தேன். ஸோ பட் நல்லா அப்ரிசியேஷன் கிடைக்குது. ஸோ அதுக்கு என்னோடய டீம் லைக் எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நிறைய பேர் எத்தனை பேர் புரிஞ்சு வேலை செஞ்சாங்க, எத்தனை பேர் புரியாமல் வேலை செஞ்சாங்கன்னு தெரியல. ஸோ இந்த படத்தில் ரொம்ப புரிஞ்சு ஒர்க் பண்ண சினிமாடோகிராஃபர் அசிஸ்டன்ஸ்க்கும், அது இல்லாமல் இங்கே இருக்கிற டைரக்டரோட அசிஸ்டன்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.